உலகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் உம்மை துதிப்பதா அங்கே வாழ்கிறீர் உம் ஆலய
Hallelujah. Look at Andira Chavi. Hallelujah. But Tudikre Vella Tagapre. Mini Patra Vella Rachavi. தேவன் ராஜா ஹல்லேலூயா மக்கு நன்றி தாழ்த்து செலுத்தும் தகப்பனே ஓ ஆவியானவரே மக்கு நன்றி ராஜா இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம் மக்கு நன்றி ராஜாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இல்ஷடங்களை காண்கின்ற தேவன் எங்களை காக்கும் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஓ அப்படி வாயில திறந்து கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே எல்ஷடாயே எங்களை காண்கின்ற தேவனே அப்பா ஓ ஹல்லேலூயா திக்கற்ற பிள்ளைங்களுக்கு சகாயர் ஒரு ராஜாவே ஹல்லேலூயா ஆவியானவரே நன்றி தகப்பனே வாயில திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவர் நாமத்தை உயர்த்துவோம் ஹல்லேலூயா அவர் செய்த நன்மையை நினைத்து ஒரு விசை கொடுவோம் ஓ ஹல்லேலூயா ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா நீர் பெரியவர் ராஜா ஹல்லேலூயா நீர் மகத்துவமான தேவன் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி தகப்பனே தூய் ஆவியானவரே அப்பா ஒவ்வொரு நாளும் என்னை கணினி மணி போல வழிநடத்துற தேவன் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜாவே என் பாதம் கல் ராணபதி என்னை தாங்கிக் கொள்ற தேவன் ஹல்லேலூயா அப்பா சிங்க கபிலிருந்து என்னை மீட்டுக் கொண்ட தேவன் ஹல்லேலூயா எல்ஷடாயை துதிக்கிறோம் அறிக்கை பண்ணுவோம் வாயில திறந்து ஆவியானவரே ராஜாவே தூய் ஆவியானவரே என் துணையாளரே என்னை தேற்றும் தெய்வமே என்னை ஆற்றும் தெய்வமே மனதுருகும் தெய்வமே ஹல்லேலூயா ஆவியானவரின் மனம் இறங்கி விடாக ராஜாவே உன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி விடாக தகப்பன நான் வேண்டிக் கொள்ற வேலை ராஜாவே ஹல்லேலூயா இயேசுவே கர்த்தாதி கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே யுத்தத்தின் ராஜாவே ஹல்லேலூயா எனக்காக யுத்தம் செய்கின்ற தேவனே பிதா பிதாவின் வலது பாசிலிருந்து எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஆவியானவரே வானமும் சிங்காசனம் பூமியும் போதபடின்னு சொன்னவரே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜாவே வாங்க திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் யாரும் மௌனமா இருக்காம ஹல்லேலூயா நீ செய்த நன்மைக்கா நன்றி ராஜாவே எல்ஷடாய் என்னை காண்கின்ற தேவன் என் குடும்பத்தை காண்கின்ற தேவன் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தாய்வின் கருவிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை கனிமணி போல பாதுகாத்து வரும் தேவன் ஹல்லேலூயா அவியானவரே அப்பா சத்துருக்கோட எல்லா போராட்டங்களுக்கும் விளைக்கிற பாதுகாத்து வந்த தேவன் ராஜாவே அப்பா ஹல்லேலூயா நிற்கும் நாங்கள் ஒருபோதும் விழுந்து போகாமல் என்னை தாங்கிக் கொண்டு வரும் தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே ஹல்லேலூயா உமக்கு நன்றி ராஜா ஹல்லேலூயா நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஹல்லேலூயா உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்த
சொல்லி நாத்து ஒரு விசை படம் ரத்த சிந்தி மீட்டவரே என்று சொல்லி ரத்தம் சிந்தி மீட்டவரே அப்பா உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்திரு இந்த பாவியை தெரிந்து கொண்டிரு உமக்கு நன்றி ராஜாவே என்ன பேர் சொல்லி அழைக்கிறு ஒரு போது என்னை விட்டு விலகா தேவன் ஹல்லேலூயா ரத்தம் சிந்தி மீட்டவரே ஓ ரத்தம் சிந்தி மீட்டவர் அறிக்கை பண்ணி சொல்லுவோம் ஒரு ஒப்பு கொடுத்தலோடு இரக்கம் நிறைந்தவரே Hallelujah. Appa. Devalla. Harayitha over pillaigalukku. Over melam abhishekam karanthu nikka nandi rajave. Neer manadurugira devam. Nee managirugiradhukku nandri thagappane. Hallelujah. Mukku nandi raja. Mukku nandri thagappane. Hallelujah. Oh hallelujah. Mukku nandi rajave. Rishadalaba. நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றி ராஜா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி தகப்பனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓர் ஷபலமான இயேசுவே சேர்ந்து உம்மை தான் நான் பார்க்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது
உம்மை தான் நான் காக்கிறேன் பிரகாசம் அடைகின்றேன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன கண்கள் நீதிமானை பார்க்கின்றன செவிகள் மந்தாட்டை கேட்கின்றன இடு கண்ணீகி விடுவிக்கின்றீர் இடு கண்ணீகி விடுவிக்கின்றீர் இறுதி வரை நடத்துகிறீர் இறுதி வரை நடத்து அடைவில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர் அநேக துன்பங்கள் சேர்த்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்த்து வந்தாலும் நாளெல்லாம் சுவைத்து
திமத்தி அவர்கள் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. சுவிஸ் தேசத்தில் பிரதல்பியா சேற்ற ஊழியங்களை செய்கிற அருமையான பாஸ்டர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் வரவேற்போம். ஒரு சில ஆலோசனைகளை அவர் தருவார், அதுக்கு பிறகு நான் நடத்துவேன். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். யாரெல்லாம் சொல்றீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? எல்லாருமாக, எல்லாருமாக. ஆமென், ஹாலேலூயா, ஆமென், ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஆராதனை ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது தெரியுமா? இந்த அழகான மியூசிக்காரர்கள், அழகாக பாடுகிற குழுவினர், இங்கே சிறியோர் முதல் பெரியோர் வரை அழகாக உடுத்தி, ஆமேன், கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறீர்களே, இதுதான் இந்த ஆராதனையின் சிறப்பு. கரங்களை தட்டுவோமா? ஆமேன், ஹாலேலூயா. சரி, இதற்கெல்லாம் காரணம் உங்களை ஒருவரை ஒருவர் பின்ன முன்ன தெரியாது, ஆனாலும் இதிலே கூடி வந்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒருவர். அவர் யார் சொல்லுங்க? அவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். அவர், அவரை குறித்து யோவான் இப்படி சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் தந்தார். கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் சேர்ந்து வாழுகிற கடினம், ஆனால் இந்த திருச்சபை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு மனமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை காத்து நடக்கிறீர்களே, இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்தன். நான் அவர் என்று சொல்லுவேன், நீங்க இயேசு கிறிஸ்தன் சொல்லணும். ஆமென். அவர் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிதா சொல்லுங்க, அவர் பிதா. ஆமென். அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த ஆராதனை சிறப்பாக இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு சிறிய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளாக ஆமென் என்னுடைய வாழ்த்துதலை சொல்ல விரும்புகிறேன். சுவிஸ் தேசத்திலிருந்து பிலதெல்பியா மிஷனரி சபையிலே இருந்து உங்கள் அனைவருக்கும், நாம் சபையின் சார்பிலே, சபையிலே இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தரும் சார்பிலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மட்டுமல்லாதபடி தெபோரா இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, என்னுடைய மனைவிக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அதிலே இருந்து கூட நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். ஆமேன். விசேஷ விதமாய் இந்த தருணத்தை தந்த பாஸ்டர், அன்பு பாஸ்டர் உதயகுமார், அவருடைய குடும்பம், ஆமேன், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், திருச்சபையார், ஊழியர்கள், தலைவர்கள், மூப்பர்கள், சிறியோர் திருந்தல் பெரியோர் வரை ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமேன். சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போய் விரும்புகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. யாரெல்லாம் துக்கமாக இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறோம், யாரு என்ன இவ்வளவுதான் சந்தோஷம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆமேன். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. ஆமேன். யாருடைய? தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். அந்த அதிகாரம் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்.
இன்றைக்கு நானும் நீங்களும் இதற்கு காரணமே அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை மாத்திரம், அப்போஸ்தலன் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். ஆமேன். அங்கே இருக்கிறவர் பட்டணங்கள் தோறும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தார். அவர் யார் என்பதை குறித்து நான் சொல்லப் போகிறேன். அவர் என்னத்திற்காக சபையிலே பிடிக்கப்பட்டார் என்பதை நான் சொல்லப் போகிறேன். அவர் என்ன செய்தார், எப்படி பட்டணங்கள் தோறும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் பார்க்க விரும்புறீங்க? ஆமேன். யாருக்கெல்லாம் அந்த வசனம் தெரியும்? ஆமென், கரங்களை காட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், கரங்களை காட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அதை சொல்லிவிட்டு ஒரு பரம ரகசியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு கடந்து செல்ல போகிறேன். ஆமென். என்னது பரம ரகசியம்? அது இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஆமென். அது வேண்டும். ஆமென். அதை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஆகவே கவனமாயிருங்கள் சில நிமிடங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் எனக்கு சொல்வார நம்புகிறேன் அந்த நேரத்தை. ஆகவே நான் வசனத்தை பார்ப்போம். ஆமேன். வாசிக்க போம். 8 அப்போஸ்தலர் 8:4 வாசிக்க போகிறோம். யாரோ வாசிக்கிறாங்களா அல்லது நானே வாசிக்கிட்டான்? சிதறி போனவர்கள் ஆமேன் எங்கும் திரிந்து ஆமேன் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். ஆமென். அநேகரிலிருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள். ஆமென். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. கரங்களை தட்டுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திலே இவ்வளவுதான சந்தோஷம். கரங்களை தட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவ் ஆமென். பாய்ஸ் சவுண்ட் ஒன்று கொடுப்போமா? ஆமென். கரங்களை தட்டும் பொழுது சவுண்ட் கொடுப்பீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு விதமா மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டாம். எங்க? பட்டணங்கள் தோறும். பட்டணம் அல்ல, பட்டணங்கள் தோறும். ஆமென். எப்படி உண்டாயிட்டுதாம்? ஒரு மனுஷனாலே. யார் அந்த மனுஷன்? பிலிப்பு. ஆமென். சொல்லுங்களேன், பிலிப்பு. ஆமென். இந்த சபையிலே பார்த்து கொண்டிருக்கிற மத்தியிலே அநேக பிலிப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். கிவ் தி சவுண்ட். ஆமென், ஆமென். பிலிப்பு. ஆமென். நீங்க யார் என்று தெரியவில்லை, ஆனால் இங்கே குந்தி இருக்கிறீர்கள். நீங்கள் பிலிப்பு. ஆமென். பிலிப்பு என்ன செய்கிறாரப்பா? பட்டணங்கள் தோறும் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களால் அநேகர் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறார்களா? அநேக வீடுகளிலே உங்களாலே சந்தோஷம் உண்டாகிறதா? உண்டா இருக்கிறது சொல்லுங்க. ஆமென். உண்டா இருக்கிறது, உண்டாக போகிறது, இன்னும் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நாங்கள் யார் என்று தெரியவில்லை. நாம் யாரு? யாரு? பிதாவுடைய பிள்ளைகள். எங்கள் தகப்பன் யாரு? தேவன். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் அதிகாரம் என்ன? அவருக்கு ஒப்பான அதிகாரம். ஆமேன் சொல்லுங்களேன். அந்த அதிகாரம் மாத்திரம் நாம் தெரிந்து விட்டால் பட்டணத்திலே ஆமேன் சந்தோஷத்தை கொண்டு வருவோம், பட்டணங்களிலே சந்தோஷத்தை கொண்டு வருவோம், ஐரோப்பாவிலே சந்தோஷத்தை கொண்டு வருவோம், தேசம் எங்கிலும் சந்தோஷத்தை கொண்டு வருவோம். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். சரி, இவர் யார் என்று சொன்னால் ஆமேன். அப்போஸ்தலர் 5 சொல்லப்படுகிறது இவர்கள் யார் என்றால் ஆமென். அந்த நாட்களில் சீசர்கள் பெருகின போதுவை விதவைகள் அன்றாடம் விசாரிக்கப்படவில்லை என்று அங்கே சபைகளிலே குழப்பம் உண்டாயிற்று. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், பந்தி விசாரணை எங்களுடைய காரியம் அல்ல, நாங்கள் வேதத்தையும் ஜபத்திலும் உறுதியாய் தரிப்பதிருப்போம், 7 இதற்கென்று நாம் தெரிந்து கொள்வோம். 7 என்னத்திற்கு? பந்தி விசாரணை செய்ய. ஆமென். இன்றைக்கு நீங்கள் பந்தி விசாரணை செய்து கொண்டிருக்கிறீர்களா? சொல்லுங்க. பந்தி விசாரணை செய்ய வந்தவர்கள் இன்றைக்கு தலைவராக, மூப்பராக, பாஸ்டராக ஆகிறீர்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லையா? அங்கு ஒருவரும். ஆமென்.
ஆகினீங்களா? ஆமென். சபைக்கு வரும் பொழுது ஆமென், தேவன் உங்களை கூட்டிக்கொண்டு சுகமாக்கி விடுதலையாக்கி பாவங்களை மன்னித்து நல்ல உடை உடைத்து வீடு வந்து நல்ல மனைவி பிள்ளைகளை தந்து இந்த சபையில வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள்? அநேகர் என்ற ஊழிய ஸ்தானத்தில் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை காட்டுங்களேன். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரர் ஊழியக்காரர் மனைவிகள் கரங்களை காட்டுங்களேன். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கொண்டு வந்தார். வந்த உடனே என்ன செய்தீர்கள்? ஜனங்களை ஏத்தி இறக்கி விசாரித்து தண்ணி கொடுத்து ஆமென் செய்தீர்களா? பந்தி விசாரணை செய்தீர்களா? செய்தீர்கள். இங்கே இதுதான் செய்தார்கள். என்னவாம்? விதவைகள் விசாரிக்கப்படும். எல்லாம் விசேரும் ஆமேன். விதவைகள் என்றால் அந்த நாட்களிலே சபையிலே சேர்த்துக் கொள்ள மாட்டா, தூரத்தில் இருக்கணும். ஆமேன். ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு அல்லது பிள்ளையுடைய தேவை வீட்டுக்காரியம் எல்லாம் பார்க்கும்படியாய் ஏழு பேரை தெரிந்து கொண்டார்கள். அந்த ஏழு பேர்களுக்கு தகுதி என்னவென்றால், இந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. சீக்கிரமாக முடிக்க போகிறேன், கவனிங்க. அந்த தகுதி இருக்கான்று பார்த்துக்கொள்ளுங்க, வேதத்தை கவனிங்க. ஆமேன் ஹல்லேலூயா. நாலாம் வசனம் வாசிப்போமா? அஞ்சு ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம். அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் என்றார்கள். 5. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்வேதேனையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்னபாவையும் யூதா மார்க்கத்தானாய அந்தியோகியா பட்டணத்தாய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு கவனிங்க, அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஆமென். ஏழு பேரை தெரிந்து கொண்டு நிறுத்தினார்கள். அவர்களுக்கு என்ன இருந்ததாம்? என்ன இருந்தது? விசுவாசம், பரிசுத்தாவி நிறைந்தது. விசுவாசமும் பரிசுத்தாவியும் இருந்தது. ஆமென். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேர். ஆமென். என்ன இருந்தது? சொல். பரிசுத்தாவி, ஞானம், நிறைந்து நற்சாட்சி. இந்த மூன்று காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆமென். தேவ பிள்ளைகளா உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. ஆமென். ஞானம் உங்களுக்கு வந்து சேராது. ஞானம் ஒரு பொக்கிஷம், சேர்த்து வைக்கணும். ஆமென். அதை நீங்கள் தேடணும். என்ன செய்யணுமா? தேடணும். இங்கே அநேகர் ஞானவான்கள் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நடத்துகிறவர்கள் இருக்கிறீர்கள், இருக்கிறீர்களா? ஆமென். உங்களை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. நற்சாட்சி பெற்றவர்கள் முந்தி எவ்விதமா இருந்தோம், உங்களை பார்த்தாலே ஓடக்கூடிய நிலைமை. ஆனால் இன்றைக்கு சபையிலே உடையுடுத்து ஆமென் பரிசுத்தவான் என்று பெயர் கொடுத்து ஆமென் தேவன் சபையிலே அங்கீகரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிதா உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த ஏழு பேரும் சிறப்பு மிக்கவர்கள். அவர்களிலே ஒருவன் யாராம்? பிலிப்பு. ஆமென். எட்டாம் அதிகாரத்துக்கு வருவோம். பிலிப்பு. இன்றைக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க. அநேக பெற்றோர் சொல்லுறீங்க, என்ற புள்ள இருக்கிற திறமைக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கும் என்னவோ செய்யணும் என்று ஆதங்கப்படுகிறீங்களா? அந்த நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது. கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் சொல்லுறீங்க, எனக்கு இருக்கிற திறமை, ஞானம், பரிசுத்த ஆவி, ஜபம், நான் தேசத்தை கலக்குவேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் அமைதியாக இருக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆவியானவர் அவருடைய பதில் வரும் வரைக்கும் நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். அதுதான் அந்த காரியம். வேறொன்றும் இல்லை. மாம்சத்தில் செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் வேறு விதமாய் போயிருப்பீர்கள், ஒருவேளை அழிந்தே போயிருப்பீர்கள். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே அமேன். சிம்சோனுக்கு மேலான பலன் இருந்தாலும் அடங்கி ஒடுங்கி அமர்ந்திருக்கிறீர்களே, இதுதான் தேவனுடைய நேரம். அமேன் சொல்லுங்களே. கரங்களை தட்டுமா? விளங்கினவர்கள் எல்லாம் கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பலன் அமேன். நமக்கு இருக்கிற பலன் அமேன். உலகத்தை கலக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லும் வரைக்கும் அமைதியோடு இருக்கிறீர்கள். நாள் வருகிறது, கர்த்தர் உங்களை புயலை போல கொண்டு செல்ல போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எங்க கொண்டு போறார் தெரியுமா? ஐரோப்பாவில் நிறைய சபைகள் பூட்டி கிடக்கிறது. ஆமென்.
நிறைய சபைகள் பூட்டி கிடக்கிறது. இந்த மொழியை உங்களுக்கு ஏன் கற்றுத்தந்தார், ஏன் நீங்க இங்கே புறந்தீர்கள் தெரியுமா? இந்த தேசத்திலே மூடின சபைகளை எல்லாம் திறக்கும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பிரான்ஸ் தேசத்திலே மட்டுமல்ல, ஐரோப்பா தேசம், அமெரிக்கா தேசம், ஆமென், ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், எங்கெங்கெங்கெங்கையோ சபைகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்தந்த தேசங்களிலே இலங்கை தேசத்து ஜனங்களை கொண்டு சபைகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென், ஆமென். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், அநேகர் இன்றைக்கு உருவாகி நிற்கிறார்கள், போக முடியவில்லை. ஆமென், நடக்க முடியல சுவாமி, நடக்க முடியல. ஆமென், காரணம் என்ன தெரியுமா? இது, ஆமென், ஹல்லேலூயா, இது நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் அமுக்கி குலுக்கி மடியிலே போடுவேன் என்று சொன்னாரா, போடுவார்கள் என்று சொன்னாரா? போடுவார்கள். எங்க இருந்து வரும் என்று தெரியாது, போடுவார்கள். ஆமென், கரங்களை தட்டுங்க, ஆமென், கரங்களை தட்டுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஆமென், ஹல்லேலூயா. இந்த காணிக்கை பட்டி என்னதுக்கு தெரியுமா, முன்னுக்கு இருக்கு. ஆமென், இது உங்களுக்கு முன்னுக்கா கொண்டு வருவாங்களா, கொண்டு வருவாங்களா? ஆமென், அது இங்கே தான் இருக்கு. ஆண்டவர் காணிக்கை பட்டி பதில் இருந்தார் மத்தேயு 5வது அதிகாரத்தில். ஆமென், அந்த காரியங்களை அவனை சொல்லணும். ஆமென், நீங்கள் எல்லாம் சொல்வீங்க, இந்த ஊழியத்துக்கு நான் நிறைய கொடுத்துருக்கிறேன், சந்தோஷம், கரங்களை தட்டுங்க. ஆமென், கொடுத்தவங்களெல்லாம் கரங்களை தட்டுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகர் சொல்லுங்க கொடுத்துட்டேன் திரும்பி வரல. ஒருவேளை உனக்கு வரையலை என்றால் ஏனென்று சொல்லி தருகிறேன், அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். ஆமேன், பாஸ்டர் எனக்கு கொஞ்ச நேரம் தான் தந்தார், பாஸ்டர் நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். ஆமேன், கவனிங்க, மத்தேயு 5வது அதிகாரம், ஆமேன், 23வது வசனம் இதில் சொல்லுகிறது என்னவென்றால், வாசிங்க, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவியானால். கவனிக்கிறீங்களா, இந்த சபையில யார் காணிக்க போடுறீங்களா? இங்க வரணும், காணிக்க போடணும். போடும் பொழுது நான் யாரை பேசினேன், யாரிலே குறைவு என்று உன் இருதயத்திலே சொன்னால், காணிக்க எங்க வைக்கணும் தெரியுமா? பொட்டியில போடக்கூடாது, பக்கத்துல வைக்கணும். வச்சிட்டு உன்னோட யார் பகை, யாரை திட்டினா, யாரை பேசினா அப்புறவாகணும். குணங்கிலவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க, என்ன செய்யணும்? காணிக்கையை பொட்டியில போடக்கூடாது, பக்கத்துல வைக்கணும். அப்படித்தான் எழுதிருக்கு. உன் காணிக்கையை பக்கத்தில் அதிலே வைத்து விட்டு நீ போய் அவனோட ஒப்புரவாக்கணும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுங்க, அதன் அர்த்தம் என்ன? வேகமாய் செய், கரங்களை தட்டுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். நீ பக்கத்தில் வச்சுட்டு வேகமா நீ ஒப்புரவாக இல்லைண்டா, நீ போட்டது போட்டது தான், அது ஜீவன் இல்ல. அதுக்கு நீ மன்னித்து போட்டி என்றால் அது நூறத்தனையாய் உண்டாகிறது. ஆமென், ஆமென், நூறத்தனையாய். கரங்களை தட்டுங்க, எல்லாம் எல்லாம் தட்டுங்களேன், எல்லாம் தட்டுங்களேன், எல்லாம் தட்டுங்களேன். இப்பொழுது சொல்லுகிறேன், ஒப்புரவாக இல்லாமல் யாரெல்லாம் போட்டீர்களோ, ஆண்டவர் அந்த நேரத்தில் நான் போட்டேன் ஒப்புரவில்லை, ஆனால் இப்பொழுது நான் ஒப்புரவாருன்னு சொன்ன அது இந்த பணம் எல்லாம் கூடி வருகிறது. விளங்கினவர் ஹல்லேலூயா சொல்லுங்களேன், கூடி வருகிறது. ஆமென், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிறது, பார்த்துக்கொண்டே நிற்கிறா. அவன் தரோனும், இவன் தரோனும், அவள் தரோனும், எல்லாம் தரோனும், ஒருவேளை எல்லாத்தையும் மன்னிக்கலாம் என்று சொல்லுகிறா. இல்ல, நீ மன்னிப்பு கொடு, ஒப்புரவாகு, அதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ரகசியம் விளங்குறதா? யாருக்கு விளங்குறது? யாருக்கு விளங்கல? விளங்க நான் கரங்களை காட்டுங்க பாப்போம், விளங்கலையா பாஸ்டர்? சாரி, ஆமென், என்னடாப்பான்னு யோசிச்சிட்டேன். ஆமென், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரெல்லாம் இதை எத்தனை நேரம் வாசிச்சிங்க? யாருக்கு இந்த வெளிப்பாடு வந்தது காட்டுங்க கரங்களை. ஆ, என்னது? ஆ, என்ன? விளங்கல. ஏன் விளங்கல? வாசிக்கல.
ஏன் வாசிக்கல? பாஸ்டர் தான் சொன்னார், மூப்பர் தான் சொன்னார், சுவிசேஷர் தான் சொன்னார். அப்படிதான் சொல்றோமா? சொல்லுங்களேன், அப்படிதான் சொல்லுறான். ஆனால் இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமே. அப்படி என்றால் என்ன? நாம் தான் வசனத்தை வாசிக்க வேண்டும், நாம் தான் வழிபாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமே. யாருக்கு விளங்குறது? கரங்களை தேடுங்களே. ஹல்லேலூயா. ஆமே. வசனம் பார்க்கலாமல போதுமா? சொன்னதுக்கு இன்னும் வரல. சரி, எட்டாம் அதிகாரத்துக்கு, நீங்கள் மன்னிப்பு கொடுத்து போடும் பொழுது கர்த்தருடைய வாக்கு மாறாதது, அது 100 விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அது என்ன சொல்லுகிறது என்றால், அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுவார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆகவே எல்லாம் வந்து சேரப்போகிறது. ஜாக்கிரதையா செயல்படுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஜாக்கிரதையா செயல்படுங்க. ஆமென். இந்த ஊழியத்தில் இருக்கிற, இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பமும் ஆயத்தமா இருங்க. பிள்ளைகளை கட்டிந்து கொண்டு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியாவிட்டால் பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன செய்யணுமா? உங்களோட ஒரு வார்த்தை அவன இருதயத்தை நடுங்க பண்ணணும். சொல்லுங்க, விளங்கினவங்க சொல்லுங்களேன். பிரச்சனை யாருக்கு பாச? சொன்னாலே அடிக்க வர, அடிக்க வருவான், அடிக்க மாட்டான். அவன் தேவனால் பிறந்தவன். ஆமென் சொல்லுங்க. விளங்கினவா இல்லையா? சொல்லுங்களேன். அடித்தாலும் பரவாயில்லை. ஆமென். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏன் சொல்லுகிறேன்? ஏலியின் பிள்ளைகள் இருந்தார்கள். அவனுக்கு பேர் என்ன? அந்த பிள்ளைகளுக்கு பேலியாளின் பிள்ளைகள். சொல்லுங்களேன், பேலியாளின் பிள்ளைகள். ஆமென். யாருக்கு? ஏலியின் பிள்ளைக்கு. பேலியாளின், பேலியாளா பிசாசின் பிள்ளைகள், தவறான வழிமுறையிலே நடக்கிறவர்கள், தவறாய் ஜனங்களை நடத்துகிறவர்கள் என்று அர்த்தம். ஆமென். யாருக்கு விளங்குறது? ஆமென். தவறாய் நடக்கிறவர்கள் பார்க்க, தவறாய் நடக்க பண்ணுகிறவர்களாயிருந்தார்கள். அவர்களுக்கு பேர் பேலியாளின் பிள்ளைகள். ஆமென். ஆனால் திருச்சபையின் பிள்ளைகள் தேவனால் பிறந்தவர்கள். ஆனால் தேவன் ஏலியின் மேலே மிகவும் கோபம் கண்டார். நீ அவர்களை கடிந்து கொள்ளவில்லை, அவர்களோடு நீ என்ன செய்யவில்லை, பேசவில்லை என்று சொன்னார். பேசாம இருந்தாரா? ஏலி தெளிவாய் சொன்னார், என் பிள்ளைகளே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? ஆமென். மனுஷனுக்கு எதிராக நின்றால் ஒருவேளை நாம் நியாயந்திருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக நீங்கள் எழுந்து விட்டால் யாரிடத்திலே முறையிடுவதென்று கேட்டாரா? கேட்டார். ஆமென். ஆனால் தேவனுடைய ஆதங்கம் என்ன? தேவனுடைய ஆதங்கம் என்ன? அவரை நீ எப்படியாவது நடத்தி இருந்தால் அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? ஒரே நாளிலே மாண்டு போயிருக்க மாட்டார்கள். மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர ஆண்டவரே, குடும்பங்களிலே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர, சபைகளிலே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வர, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும் அப்பா, பயன்படுத்தும். இவர்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறீர், இவர்களை எல்லாம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்கள் மூலமாய் மகிமைப்படுகிற நேரம் வந்தாய்ச்சுது கத்தாவே. துரிதமாய் இவர்களை ஆண்டு நடத்தும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். இவர்கள் கொடுத்ததற்கு தக்கதாக 1000 இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவர் இவர்கள் கொடுக்க போறதுக்கு தக்கதாக சம்பூர்ண பலன் உண்டாகட்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருக்கு இழந்ததற்கு தக்கதாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வருவதாக, இளந்தைகள் எல்லாம் பல மடங்கு திரும்பி வருவதாக நாம் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரத்திலே தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கோழிக்கோட் சேனலுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தலைமை போதகர் பாச உதயகுமார் மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடல் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மூலமா நீர் மகிமைப்படுவீராக, இவர்கள் மூலமா இந்த தேசத்தை நீர் ஆண்டவரே கலக்குவீராக. துரளான ஜனங்களை ஆபாயப்படுத்த பல மொழிகளிலே சபை கிளை சபைகள் உண்டாக்கப்பட தேவன் இவர்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கி எந்தெந்த தேசங்களிலே ஆண்டவரே ஊழியங்களை செய்கிறார்களோ அவர்கள் மேலே இதே வல்லமை அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. திரளான ஜனங்களை கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு வருகிற ஊழியக்காரராய் ஊழியக்காரிகளாய் தேவ பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை நடத்துவீராக. அந்த வல்லமையை, அந்த மகிமையை, அந்த வெளிப்பாட்டை நம் கண்களிலே காண கிருபை தருவீராக, துரிதப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஜெபம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்படுத்துவோம். ஆமென். நன்றி. அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
எல்லாருக்கும் அநேக விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், வசனங்கள் எடுக்க வேணும்.
On est à la fin de l'année et on a tous cette envie, cet espoir de prendre notre promesse. அதாவது தீர்க்க தரிசனம் prophecy வாக்குத்தத்தம்னு சொல்லும்போது ரெண்டு விதமான காரியங்கள் அதுல இருக்கிறது. Il y a deux choses qui sont dans quand on parle de prophétie, de promesse de Dieu, il y a deux choses dedans. அதாவது ஒன்று whether we like it or not. அதாவது நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிறைவேற தீர்க்க தரிசனம். La prophétie qu'on l'accepte qu'on ne l'accepte pas, elle va s'accomplir. அது யாரும் அதை தடுக்க முடியாது. Personne ne pourra l'en empêcher. அதாவது கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் மறுபடியும் நான் வருவேன், சபையை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். Le Seigneur a dit, je reviendrai à nouveau et je récupérerai l'église. இது யாரும் மாற்ற முடியாது. Personne ne peut changer cela. கேட்டின் மகன் ஜூதாஸ் கெட்டு போனானே என்று அது prophecy. Il y avait une promesse en disant que Judas allait tomber. அதை யாரும் மாற்ற முடியாது. Personne ne pouvait changer cela. அப்ப சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. Il y a certaines prophéties. அதை யாருமே மாற்ற முடியாது. Que personne ne peut empêcher ou changer. நான் போய் உங்களுக்கு ஒரு வாக்கு பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புவேன். Il a dit, je vous envoie le Saint-Esprit, le consolateur pour vous. அதை யாரும் மாற்ற முடியாது. Et personne ne pouvait changer cela. அது தேவனுடைய தனிப்பட்ட ஒரு responsibility. Ça c'est une responsabilité qui appartient à Dieu lui-même. அறுபடினாலும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனத்தை யாராலும் மாற்ற முடியாது. Ce type de prophétie personne ne peut changer. ஆனால் வேறு சில தீர்க்கதரிசனங்கள் Mais il y a d'autres types de paroles de prophétie. வாக்குத்தத்தங்கள் de promesses. எங்களுடைய வாழ்க்கையில dans notre vie வந்தும் même s'ils viennent நிறைவேறாம ne s'accomplissent pas கை கூடாம ils ne s'accomplissent pas தவறி போயிரும் et se perdent எத்தனை பேருக்கு புரிஞ்சுது combien d'entre vous comprenez cela ஒரு வேளையில que நாம நினைக்கலாம் peut-être que on pense கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல on se dit Dieu n'est pas un homme pour mentir அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ s'il dit quelque chose est-ce qu'il ne le fera pas அவர் சொன்னா செய்யத்தானே வேணும் s'il le dit il doit le faire அப்படி யோசிக்கலாம் peut-être qu'on pense comme cela ஆனால் தீர்க்க தரிசனங்கள் mais les promesses les prophéties அதை நாங்கள் கவனமாக pour qu'on fasse attention அதை நாங்கள் வச்சு காபேந்து பண்ணி il faut qu'on l'attrape காத்திருந்து qu'on le protège சத்துருவான் எடுத்து விடாதபடி faut pas que l'ennemi le prenne அதை நாங்கள் பிரசர்வ் பண்ண வேணும் on doit le préserver வேதத்துல ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் சுருக்கு குயிக்கா நாங்கள் போவோம் on va rapidement regarder une histoire dans la bible ரெண்டு ராஜாக்களுடைய புத்தகம் dans le livre de deux rois மூன்றாவது அதிகாரம் chapitre 3 ஒன்பதாவது வசனத்தை அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள் ஆனாலும் அவர்கள் ஏழு நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவங்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ இந்த மூன்று ராஜாக்களும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுத்த வரவழைத்தாரே என்றான் அப்பொழுது யோசபாத் ஒரு முக்கியமான தேவனுடைய ஒரு யூத ராஜா வாசிங்க நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி அப்ப இந்த ராஜா சொல்லுறார் மூன்று ராஜாக்கள் அலைஞ்சு திரியறாங்க யோசபாத்துக்கு ஒரு ஐடியா வருது நாங்க கர்த்தரிடத்துல மாத்திரம் போய் விசாரிக்க வேணும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான் யோசிச்சு பாருங்க இப்ப கர்த்தரிடத்துல விசாரிக்க வேணும் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட போக வேணும் ஒரு காரியத்தை கேட்க வேணும் பார்த்தா நம்பர் 1 பெஸ்டான ப்ரொஃபெட்டை கண்டுபிடிச்சாச்சு Et là, on voit dans cette histoire, il y a trois rois qui veulent trouver un prophète pour pouvoir entendre la parole de Dieu. Et là, ils trouvent le meilleur, c'est Élisée. Élisée, double.
Parce qu'Élisée, il était le double fois plus grand que Élie. பயங்கரமான அற்புதம். Il faisait des grands miracles. அப்படிப்பட்ட நம்பர் 1 பெஸ்ட் ஆனால் கிடைச்சிட்டார். Et ils ont trouvé le meilleur. Est-ce qu'on peut applaudir? Amen. Thank you. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தின் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசிட்ட போயாச்சு. ஒரு நல்ல சந்த காரியம். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தான் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாய் யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனனுடைய கர்த்தருக்கு முன்னிருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப அந்த அது அவரை பிடிக்கல, ஆனாலும் யூதாவினுடைய ராஜா அவருக்கு ரொம்ப சிநேகிதமானவர். அடுத்த வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. இப்ப என்ன நடக்கிறது, எலிசா ஒரு ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணி மியூசிக்கெல்லாம் பார்த்து, தம்பிமார் படி கவனம் கேளுங்க, வசனம் தான் வாசிக்கிறீங்க, பிள்ளைங்க எல்லாம் நல்ல வடிவா மியூசிக்கை போட்டு வாசிச்ச உடனே கர்த்தருடைய சமூகம் அவருடைய கர்த்தருடைய கரம் வந்துறங்கிட்டு. Et on voit que là Élisée il fait une adoration pour Dieu avec de la musique et là la présence de Dieu vient sur lui. அப்பதான் நாங்கள் ஆராதனை செய்கிற போது நாங்கள் பாஸ்டர் சொன்னா நல்ல வெர்ஷிப் பண்றீங்க, தேங்க் யூ, நல்லது. அப்ப நாங்க ஆண்டவரை ஆராதிக்கிற போது, துதிக்கிற போது, தொழுது கொள்ளுகிற போது கர்த்தருடைய கரம் வந்து அமருகிறது. கன காரியங்களை கர்த்தர் செய்கிறார். C'est comme cela que nous aussi quand nous adorons Dieu, la main de Dieu descend sur nous. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது, கவனமா கேட்டுக்கொள்ளுங்க, சரியான கவனித்துக்கொள்ளுங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களுக்கும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது பிரபசி நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும் நிரம்பும் நிரம்பும். யுத்தத்துக்கு முதலாவது அத அவர்களுக்கு வெற்றி பெறப்போவது அதுக்கு முதலாவது அடையாளம். Et on voit que la première prophétie pour la victoire de la guerre, c'est vous ne verrez pas de vent de pluie, mais la fosse va se remplir d'eau. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்ப அடுத்து இரண்டாவது காரியம் என்ன சொல்றார், இந்த சண்டை வந்து இது சின்ன பிரச்சனை. Deuxième chose qu'il dit, c'est cette guerre, c'est peu de choses. நீங்க சும்மா இருங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் செய்து முடிச்சிடுவார். Il dit, ne faites rien, Dieu accomplira tout. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. Vous n'avez pas à être troublé. இன்னைக்கு நாங்களும் கனவே சும்மா இருக்கிறோம். Nous aussi, on fait rien. ஆண்டர் பார்த்துக்கொள்வார். On dit Dieu va s'en occuper. Les fosses vont se remplir. எல்லாம் செழித்தோங்கிரும். Tout sera bien. இது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். Pour les yeux de Dieu, c'est peu de choses. சும்மா இருங்க. On peut rester tranquille. கர்த்தர் சொல்றார். C'est Dieu qui le dit. வாசிங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். மூன்றாவது சொல்லப்படுது, மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அடிக்கு தள்ளுங்கன்னு சொல்லி. Troisième prophétie, il dit Dieu vous donnera entre vos mains le peuple de Moab. இப்ப சிதிவசன பாருங்க. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். பாருங்க, அடிக்கு தூள் எல்லாம் சரி எல்லாம் புல்டோசர் போட்டு நான் உளுந்து தள்ளுங்கடான்னு சொல்லிட்டார். மறுநாள் காலமே, அடுத்த நாள் காலையில பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் மழையாய் வந்ததனால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. அப்ப பலி செலுத்துறதுக்கு முன்னமே avant même qu'on fasse les sacrifices என்ன தேச தண்ணீரால நிரம்பிட்டு, அப்ப தண்ணீரால நிரம்பினா நோ பலி, பலி செலுத்த முடியல. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்த ப்ரொஃபசி
தீர்க்க தரிசனம் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்துல காலமில நேரத்தை கிளம்பி பலி செலுத்தணும் எல்லாரும் சந்தோஷமா தூங்கிட்டாங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா ரெசிஸ்டர் நம்ம ஆண்டவர் இது அற்ப காரியம்னு சொல்லியாச்சு எல்லா மரங்களை வெட்டி இப்ப மரத்தை எப்படி வெட்டுறது எல்லாத்தையும் தகர்க்கிறது என்ன செய்யறன்னு தான் யோசனை இவைகளுக்கு ஆனபடியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்தாச்சு ஆனா டைம் ஆயிட்டு டைம் ஆனா என்ன செய்யல பள்ளமில நிரம்பிட்டு முதலாவது தீக்கு தரிசனம் வந்து நிறைவேறிட்டு பள்ளமில நிரம்பினா புற கட்டையை போட்டு பலி செலுத்த முடியுமா முடியாது ஏன் ஆசீர்வாதம் வந்துட்டு பிரயணத்துக்கு பலி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் ஆசீர்வாதம் வந்துட்டு பலி தேவை இல்லை தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாவியர் எல்லோரும் கேட்ட போது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லோரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள் இப்ப எதிரிகள் தேவனுடைய சேனை வருகிறத பார்த்து பயந்து போய் நிக்கிறது மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது அதனால் அவர் இப்ப பாருங்க தேவன் என்ன செய்திருக்கிறார் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பி தண்ணீர் ஆக்கி விட்டுபடினால அந்த சூரியன் அந்த தண்ணீரில் பட்டு ரத்தம் கொதிக்குது On voit que comme Dieu il a rempli les fosses d'eau avec les rayons du soleil, cette eau là paraissait rouge. அதனால் அவர்கள் இந்த ரத்தம் அந்த ராஜாக்களை தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதேவனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லறிந்து நிரப்பி நீர் ஊற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள் இப்ப பாருங்க இப்ப யுத்தம் ஸ்டார்ட் பண்ணிட்டு On voit que la guerre a commencé. ஆனா முடிவு வர இல்ல யுத்தம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Il n'y a pas encore la fin. கிராரே சேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாது இருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள் யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியர் இப்ப யுத்தம் உச்ச கட்டத்துக்கு Vers la fin de la guerre, à la finale. Alla payangiramana nammada vaalkaiyila poraattangal varumbodu pirachanigal varumbodu adhaavadhu or situationgal varumbodu mumbaramai varumbodu yuddha mumbaramaagiradhu endru moavaven raja kandapodu avan edomin rajaven mel valumaiyai viligiradharku pattayam uruvigira 700 perai kootikondu ponaan aanalum avargalodu koodamal poyitru appozhudhu avan தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போயிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான் இப்ப பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்க தரிசனம் கிடைச்சது வாக்குத்தத்தம் கிடைச்சது ஆசீர்வாதம் கிடைச்சது எல்லாம் கிடைச்சது On voit que le peuple d'Israël il a eu toutes les promesses les prophéties ont tout reçu ஆனா தேவன் காரியங்களை செய்தார் Et Dieu il fait les choses நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார் அதனுடைய நிறைவேறுதல் ஆரம்ப நிறைவேறுதலையும் அனுமதிக்கிறார் கொடுக்கிறார் Dans notre vie aussi Dieu il donne des prophéties des promesses et il les accomplit dans notre vie ஆனால் mais எதிரி l'ennemi என்ன செய்கிறது Qu'est-ce qu'il fait நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய கரம் நம்மளோட இருக்குன்னு சொல்லி கண்டு போட்டு l'ennemi voit que la main de Dieu est avec nous அவன் என்ன செய்யறான் Qu'est-ce qu'il fait தன்னுடைய அந்த ராஜாவாய் வர வேண்டிய சொந்த மூத்த மகனை கொண்டு வந்து அவன் பலி செலுத்துறான் Voir dans cette histoire que le roi ennemi prend son propre fils aîné qui devait devenir roi et le donne en sacrifice Moab roi de Moab le roi de Moab ஆனபடியே நாங்க பாருங்க என்ன சொன்னா அதாவது மோபாப் ராஜா என்ன செய்யறான் தாங்கள் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சு le roi de Moab il voit qu'il va perdre நாங்கள் அதாவது நாங்கள் வெளியில போறோம் அதாவது இந்த யுத்தத்துல இருந்து நாங்க அடிமைகளாய் மாற போறோம்னு தெரிஞ்சு Il se rend compte qu'il va devenir esclave à cause de cette guerre. அவர் தன்னுடைய சொந்த மகன் அந்த மோவாப் ராஜா சொந்த மகனை கொண்டு வந்து Le roi de Moab il ramène son propre fils. அங்க பலி செலுத்துறான். Et il le donne en sacrifice. இப்ப பாருங்க
Regardez maintenant. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க போயிடுது? Où est passé les promesses, la promesse de Dieu? தீர்க்கதரிசனம் எங்க போயிடுது? Où est passé la prophétie de Dieu? ஆசீர்வாதம் எங்க போயிடுது? Où est passé la bénédiction? இப்ப யுத்தம் மாறிடுது. Là la guerre a changé. இது நாம் எல்லாரும் நல்லா யோசிக்க வேண்டும். Et on doit tous réfléchir à cela. தேவன் அவர் வந்து தனிய வார்த்தையில மாத்திரமல்ல. Dieu, il c'est pas seulement la parole. இன்றைக்கு சத்துரு aujourd'hui l'ennemi நம்ம விட அதிகமா பிரயாசப்படுது. Plus que nous il agit. உங்களுடைய குடும்பத்தில நம்முடைய குடும்பங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக நம்முடைய பழைய விக்கிரகங்களா இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், காரி எதுவா இருக்கலாம், அது நமக்கு எதிராக செயல்படும். Aujourd'hui, contre les bénédictions qui viennent pour nous, il peut y avoir nos anciennes idoles, les anciennes choses qui peuvent être un obstacle. ஒரு பணி நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், si on veut aller de l'avant, பிசாசு என்ன செய்கிறது? Qu'est-ce que Satan va faire? எங்களுக்கு எதிராக ரெண்டு படி கீழே தள்ளுது. Si on veut monter un pas en avant, l'ennemi va faire en sorte qu'on descende de deux pas en arrière. காரணம் என்ன? Pourquoi? அவர்கள் அந்த உகந்த பலிகளை செலுத்தவில்லை. Parce qu'ils n'ont pas fait les sacrifices nécessaires. இங்கே மோவாப் ராஜா சொந்த மகனையே பலி செலுத்திட்டார். Le roi de Moab, il a sacrifié son propre fils. ஆனால் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் Mais le peuple de Juda et d'Israël ஆசீர்வாதத்தை மாத்தும் மாத்திரம் பார்த்து முன்னோடிக்கு போனாங்க. Ils ont seulement allé de l'avant en regardant la bénédiction. அப்படியே அந்த வருட முடிவில் நாங்கள் வந்திருக்கிறோம். Et on est à la fin. நம்மளை தாழ்த்தி on doit nous abaisser. எங்களை விட்டு கொடுத்து nous disposer. கர்த்தருடைக்கு நாங்கள் உகந்த பலிகளாய் மாற வேண்டும். Et être disposé pour Dieu. நாங்கள் பொருத்தனைகளை பண்ணி கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும். Nous devons faire des vœux et bénir Dieu. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் மிக முக்கியமான காரியம். Il y a deux choses dans notre vie qui sont importantes. ஒன்று வரம் காலமே வந்திருந்த வாலிப பிள்ளைகளுக்கு நாங்க இன்றைக்கு நல்ல கிளாஸ் எடுத்தோம். கண்ண பிள்ளைங்க வந்திருந்தீங்க. Il y a eu un cours à 12h30 aujourd'hui. Il y a beaucoup de jeunes qui sont venus. 12:30 மணிக்கு வாலிப பிள்ளைகளை வர சொன்னா நிறைய கிட்டத்தட்ட ils sont combien next semester matin? ஓ ஒரு 18 அப்படி இருக்க மாட்டேங்க ஒரு 18 பிள்ளைங்களை கிட்ட வந்திருந்தீங்க. On a appelé les jeunes à 12h30 aujourd'hui, il y avait à peu près 15-18 jeunes qui sont venus. ரொம்ப சந்த கரங்களை தட்டுமா? Est-ce qu'on peut les applaudir? ஒன்று 12:30 அறையில இருந்து கிட்டத்தட்ட 1:30 மணி வரையும் மாலை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி நடந்து இருந்தது. On a donné un cours biblique de 12h30 à 13h30 pour ces jeunes. ஆனபடியால நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்த நாட்கள்ல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டங்களை நாங்கள் கடந்து போறோம். On est dans un temps où on est dans un moment important. தேவன் எங்களுக்கு வரங்களை அள்ளி தருவார். Dieu il nous donne les dons. ஆனால் வரங்கள் வேற ஒரு மனுஷனுடைய கரெக்டர் வேற. Mais les dons c'est quelque chose et le caractère d'un homme c'est autre chose. கரெக்டர் நாங்கள் பலிகளை செலுத்த செலுத்தத்தான் எங்களுடைய சுபாவம் மாறும். C'est à force de sacrifice que notre caractère change. நம்முடைய கரெக்டர் அதாவது வரங்கள் நாங்க நல்லா ஜெபிக்கலாம். Les dons on peut prier pour. நல்ல நாங்கள் தேவனுக்கு அந்நிய பாஷை பேசலாம். On peut parler en langue. நல்ல வேதங்களை நாங்க வியாக்கியானம் பண்ணலாம். On peut étudier la Bible. தீர்க்க தரிசன வரமா இருக்கலாம். On peut avoir le don de la prophétie. எத்தனை 9 வரங்கள் எத்தனை வரங்களும் Tous les dons possibles. கர்த்தரங்களே கிஃப்டா கொடுக்கிறவர். Dieu il le donne en cadeau pour nous. ஆனால் நம்முடைய சுபாவம் Mais notre caractère. அது தேவனுடைய பிரசன்னத்தினால மாத்திரம் தான் அது கட்டப்படும். C'est seulement dans la présence de Dieu qui peut le construire. தேவனுடைய பிரசன்னம் வேற. La présence de Dieu c'est quelque chose. நம்முடைய வரங்கள் வேற. Nos dons c'est quelque chose autre. தேவனுடைய பிரசன்னம் La présence de Dieu நம்முடைய கரெக்டரோட வரும். Viens avec notre caractère. நாங்கள் தேவ பிரசன்னம் இல்லாம Si j'ai pas la présence de Dieu, வரங்களோட நாங்கள் கிரியை வரங்களை வச்சு Si je conduis seulement avec les dons, நிறைய காரியங்களை செய்யலாம். Je peux faire des choses. நல்லா ஜெபிக்கலாம். Je peux bien prier. துதிக்கலாம். Je peux adorer. எல்லாமே செய்யலாம். Je peux tout faire.
ஆண்டவர் சொல்லுவார் மே ஜூ ஜிரா உம்முடைய உம்முடைய நாமத்தினால En ton nom, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் on dira en ton nom on a chassé les esprits mauvais on a guéri அற்புதங்களை செய்தோம் nous avons fait des miracles எல்லாமே செய்தோம் nous avons tout fait en ton nom ஆண்டவர் சொல்லுவார் மே ஜூ ஜிரா ஒரு காலமும் jamais உங்களை அறியேன் என்று சொல்ல jamais je ne vous ai connu ஆனபடியால வரங்கள் போய் இல்ல Les dons, ce n'est pas un mensonge. எங்களுடைய ஜெபங்கள் பொய் அல்ல. Nos prières ne sont pas un mensonge. ஆனால் அது ஆண்டவருக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தம் இல்ல. Mais entre les deux choses, il n'y a pas de lien. ஆனால் இங்க பலி செலுத்தேக்களும் அதுதான். Et quand tu vas faire le sacrifice, c'est pareil. பலி செலுத்தும் போது quand vous allez sacrifier, நாங்கள் அதாவது ஏலியுடைய மக்களை நாங்க பார்க்கறோம். ஏலியுடைய les fils de Élie. On voit les fils de Élie. அந்த ரெண்டு பேரும் சபையில பண்ண கூடாத அட்டகாசங்களை பண்ணாங்க. Les fils d'Élie dans l'église ont fait tout ce qu'il ne fallait pas faire. ஆனாலும் தேவனுடைய வாக்குத்தத்தை பேளே சுமந்து கொண்டு போறாங்க. Mais malgré cela, ils portaient l'arche de l'alliance de Dieu. கர்த்தர் தங்களோட வருவார் என்று சொல்லி. Parce qu'ils disaient Dieu sera avec nous. நல்ல பெரிய ஜெபம் எல்லாம் எடுத்துருப்பாங்க. Ils dirigeaient les prières aussi. ஆனா கர்த்தர் Mais Dieu திரும்பியும் பார்க்கல. N'a même pas regardé vers eux. Amen. Pourquoi? அங்க தேவ பிரசன்னம் இல்ல. Parce qu'il n'y avait pas la présence de Dieu. அன்றைய தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குல நாம போயிட கூடாது. Nous ne devons pas aller dans une vie sans la présence de Dieu. தேவ பிரசன்னம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் எங்களை கட்டும். La présence de Dieu chaque jour nous construit. எங்களுடைய பேச்சு, nos paroles, எங்களுடைய சுபாவம், nos caractères, என்னுடைய அந்த சுயம், celui que je suis, சாக வேண்டும். Doit mourir. ஏதாவது சொல்லுவாரா? Est-ce que cette mort va dire quelque chose à ce moment-là? என்ன சேட்ட பரிகிரான்னு சொல்லுவாரா? Est-ce que l'homme mort va dire pourquoi tu enlèves ma chemise? அப்படி சொன்னா அவர் சாகவே இல்ல. Si il répond comme cela, c'est qu'il n'est pas mort. அவர் சொல்லாம பேசாம இருந்தாரேன்னா? Mais s'il ne dit rien, il se laisse faire, c'est qu'il est mort. ஆனபடியால தான் C'est pareil. கர்த்தருக்காக Pour Dieu, நாங்கள் எப்பயுமே en tout temps, நாங்கள் மரித்தவர்கள். Nous sommes morts. அப்ப நாங்க பலி செலுத்தாம quand nous ne faisons pas de sacrifice ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது nous ne pouvons pas avoir posséder quelque chose கோதுமை மணியானது le grain விழுந்து quand il tombe மடிஞ்சாலொழிய c'est seulement si quand il se détruit பலன் கொடுக்க முடியாது sinon il peut pas grandir ஆனபடியால pareillement இந்த நாட்கள்ல dans ces jours நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போப் போறோம் nous allons aller dans une nouvelle année நாங்கள் எல்லாரும் நாம ஆயத்தப்படுத்துவோம் nous devons tous nous préparer எங்களுடைய பழைய மனுஷன் notre homme passé பழைய சுபாவம் les anciens caractères que nous avions எல்லாமே நீங்க வேணும் toutes ces choses là doivent passer ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுப்போம் nous devons vraiment fidèlement nous donner à Dieu அவர் காரியங்களை செய்வார் et Dieu fera de grandes choses amen கர்த்தர் நல்லவர் Dieu est bon இந்த வேளையில எல்லாம் கண்களை மூடி நாம சின்ன ஜெபம் கொண்டு ஏறெடுப்போம் மாணிக்கை பாடல பாடி நாங்க ஜெபிச்சு முடிக்க போறோம் nous allons tous prier ensemble எல்லாரும் சீக்கிரமா கண்களை மூடி நாம ஜெபிங்க இந்த வேளையில எல்லாரும் ஒரு விசேஜ ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஹalleluya ஹalleluya தகப்பனே நீர் நல்லவர் ஐயா தகப்பனே நீர் நல்லவர் 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 ரொம்ப லேசா யூஸ் காலப்பா பாஸ்கம்ப ரெஜிஸ்டரில் சோத் ஹalleluya நன்றி என்று சொல்லி செபிப்போம் அந்த ஒப்பு கொடுத்து தகப்பனே இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து செபிங்க அந்த மாம்சம் சாக வேண்டும் மாம்சத்தின் கிரிகைகளை அழிக்க கர்த்தர் வந்தார் அதனால தான் அவர் சிலுவையில் அவர் மரிச்சார் எல்லாருமா ஜெபிப்போம் ஒரு வித தகப்பனே எங்களை மன்னியுங்க ஐயா எங்களை மன்னிச்சு எங்களுடைய சுபாவங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்கப்பா உம்மை போல சாயலாய் எங்களை மாற்றுங்கப்பா நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்